ஒருத்தனுக்கு ரெண்டு மகனுங்க இருந்தாங்க ஒருத்தன் எப்போது பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பான் போட்டு பிள்ளைங்களையும் பொண்டாட்டியும் அடி அடி நடிப்பான் அதே குடும்பத்தில் பிறந்த இன்னொருத்தன் நல்ல குடும்பம் நடத்தினான் நல்ல பொறுப்பாக இருந்தான் இது எல்லாத்துக்கும் ஆச்சரியம் அது ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்க தான் ஒருத்தன் குடிகாரனாகவும் இப்படி உதவ கரையாகவும் ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரியவர் விசாரித்தார் அப்பா நீ குடிகாரனாக அவர்க்கு யார் காரணம் எல்லாம் எங்கள் அப்பா தாங்க காரணம் எப்போது பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பார் போட்டு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் நான் அப்படியே குடிகரனாக மாறிட்டேன் அப்படின்னா ரெண்டாவது பையனையும் கேட்டாங்க அவன் சொன்னான் நான் நல்லவனாக இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பார் போட்டு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் இப்படிப்பட்டனா இப்படிப்பட்ட குடிகார அப்பனுக்கு பிறந்த நானும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தீர்மானித்தேன் ஆனாச்சும் பொறுப்பாக இருக்கணும்னு நினச்சேன் எந்த சூழ்நிலையிலும் நான் குடிகரனை ஆகிவிடக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா பாருங்கள் ஒரே தான் ரெண்டு விதமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அதனால் நம்ம வந்து கெட்டு போகிறதுக்கு காரணம் நம்ம வந்து அடுத்தவங்களை பார்த்து கெட்டு போகிறதில்ல அடுத்தவங்களை பார்த்து நல்லவனானவனும் இருக்கிறான் இதுதான் அதுக்கு உதாரணம்